ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. நம்ம கடவுளை பிரார்த்திக்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறோம். அப்படி திருக்கோயிலில் போய் பிரார்த்திக்கும் போது வழிபாட்டு முறைகள் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே கடவுளை பிரார்த்திக்க போகிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த முறையோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி தெரியாத அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உபயோகமான பதிவாக இருக்கும். திருக்கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். திருக்கோயிலுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி கண்ணில் தெரியும் ராஜகோபுரம், அதாவது அந்த பெரிய கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜகோபுரத்தை தெய்வ வடிவமா எண்ணி வணங்கிட்டு அப்புறமா தான் கோவிலுக்குள்ள நுழையணும். அப்புறம் உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம் காணப்படும், அதன் அருகில் சென்று கீழே விழுந்து வணங்க வேண்டும். அடுத்து இருப்பது கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்தை அடுத்து காணப்படுவது தெய்வத்துக்குரிய ஊர்தி, அதாவது சிவன் கோயிலா இருந்தா நந்தியும் திருமால் கோவிலா இருந்தா கருடனும் அமைந்திருக்கும். அவற்றை முதலில் வழிபட வேண்டும். பின்னர் சிவன் கோயிலா இருந்தா என்ன மாதிரியான துதி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். சிவன் கோயிலா இருந்தா விநாயகர், சுப்பிரமணியர், சிவபெருமான், அம்பிகை, துர்கை, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேசர், பைரவர் ஆகியோரை தனித்தனியா துதிக்க வேண்டும். திருமால் கோவிலா இருந்தா மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், சரஸ்வதி, இறைவன் அடியார்கள் ஆகியோரை தனித்தனியே துதிக்க வேண்டும். அப்புறம் கோயிலை விட்டு வெளியே வரும் பொழுது சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். அன்பர்களே, நம்மள நிறைய பேர் கோவிலுக்கு போய் கடவுளை பிரார்த்தனை பண்ணியிருப்போம், கடவுளை கும்பிட்டுருப்போம். ஆனால் இந்த மாதிரியான வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றியிருப்போமா அப்படின்னு கேட்டால் சில அன்பர்கள் செய்வாங்க, சில அன்பர்களுக்கு செய்ய மாட்டாங்க இல்லையா? இந்த பதிவுக்கு அப்புறம் நீங்கள் சரியான முறையில் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சிறப்புகள் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் அனைத்தும் சுபிட்சமாக நடக்கிறதுக்கு இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான உபயோகப்படக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.